भक्तामर प्रणत मौलिमणि प्रभाना मुद्योतकं दलित पाप तमो वितानं सम्यक् प्रणम्य जिनपादयुगं युगादौ वालंबनं भवजले पततां जनानां ज्ञानं यथा तोयि विभाति कृतावकाशं नैवं तथा हरिहरादिषु नायकेषु तेजस्फुरन्मनिषियादि यथा महत्त्वं नैवं तु काचशकले किरणाकुलेऽपि நான் இன்று இந்த வகுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பானது பக்தாமர தோத்திரத்தில் கேவல ஞான வருணனை வாளறிவின் வருணனை என்பது ஆகும். ஆச்சாரிய மானதுங்கர் இயற்றிய பக்தாமர தோத்திரம் நூற்றாண்டுகளில் பல நூற்றாண்டுகளில் இப்படி மிகவும் பிரசித்தி பெற்ற அனைவராலும் உச்சரிக்கப்படுகின்ற அனைவராலும் பாடப்படுகின்ற வேறு எந்த தோத்திரமும் இல்லை என்றே கூறலாம். அப்படி அனைவராலும் பாரத தேசத்தில் நம் நாட்டில் சமணர்கள் சமணர்கள் அல்லாதவர்கள் அனைவராலும் இந்த பக்தாமர தோத்திரம் உச்சரிக்கப்படுகிறது, அதை பாடுகிறார்கள். இப்படி பக்தாமர தோத்திரம் மிகவும் புகழ்பெற்ற தோத்திரங்களில் ஒரு தோத்திரமாக விளங்குகிறது. மானதுங்க ஆச்சாரியர் இயற்றியுள்ள இந்த பக்தாமர தோத்திரம் ஒரு ஒப்பற்ற தோத்திரமாகும். ஒப்பற்ற தோத்திரம் மட்டுமல்ல, இது ஒப்பற்ற காவியமும் ஆகும். நேற்று டாக்டர் உமாபதி அவர்கள் வகுப்பு எடுக்கும் பொழுது மானதுங்க ஆச்சாரியரின் உபமானங்கள் என்ற தலைப்பில் எடுத்தார். உபமானங்கள் இலக்கியத்தில் எடுத்து கூறப்படுவது பொயட்டிக்கல் டிவைஸ், சில உபமானங்களும் வருகிறது. இப்படி இலக்கிய நோக்கில் பார்க்கும் பொழுது கூட இந்த தோத்திரம் உன்னதமான தோத்திரமாக நமக்கு கிடைக்கிறது. இலக்கிய நோக்கில் பார்த்தாலும் சரி, பக்தி பாடல் நோக்கில் பார்த்தாலும் சரி, அதாவது தோத்திர பாடல்கள் நோக்கில் பார்த்தாலும் சரி, இந்த பக்தாமர தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு தலையாய இடத்தை தோத்திரங்களில் பெற்றுள்ளது. அனைவரின் மனதையும் இது கவர்ந்துள்ளது. அனைவரும் சமணத்தில் ஈடுபாடு கொண்டுள்ள அனைவரும் பக்தாமர தோத்திரத்தில் நான் ஒரு ஸ்லோகத்தையாவது பார்க்காமல் படிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று அனைவரும் ஏங்குகிறார்கள் என்றும் சொல்லலாம். பலர் 48 ஸ்லோகங்களையும் மனப்பாடமாக தெரிந்தவர்கள் நம்மில் பலர் இருக்கின்றனர். சரியான உச்சரிப்புடன் இந்த முறை நான் ஆமா ஜெயின் கல்லூரியில் சென்ற பொழுது 1000-க்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தனர். அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். நம்மவர்கள் பலர், நம்மவர்கள் அல்லாத பிறர் இந்த தோத்திரத்தால் ஈர்க்கப்பட்டு இதில் அந்த போட்டியில் கலந்து கொண்டிருந்தனர் என்பதை நாம் அனைவரும் அங்கு பார்த்தோம். பலர் நீங்களும் அங்கு இருந்தீர்கள். பக்தாமரத்தில் கேவல ஞான வருணனை என்ற தலைப்பில் சில மாதங்களுக்கு முன்பு நான் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஒரு கருத்தரங்கில் என் ஆய்வு கட்டுரையை படித்தேன். அந்த ஆய்வு கட்டுரையை தான் இங்கு உங்களுக்கு சுருக்கமாக எடுத்து கூறப் போகிறேன். வாளறிவு, அதை பற்றிய வர்ணனை பக்தாமரத்தில் உள்ளதா? கேவல ஞானத்தை பற்றிய வர்ணனை எங்கு உள்ளது? எந்த ஸ்லோகங்களில் உள்ளது என்பதை பற்றி நாம் இங்கு ஆராய உள்ளோம். பக்தி என்றால், பக்தி வரும்பொழுதுதான் தோத்திர பாடல்கள் இயற்றப்படுகின்றன. மற்றொரு நாள் கூட தேவாகம தோத்திரம் என்ற தலைப்பில் நான் உரையாற்றினேன். அங்கும் ஆச்சாரிய சமந்த பத்திரர் ஜினபகவானின் குணங்களின் மீது ராகம் கொண்டு ஈர்ப்பு கொண்டு அவரை துதிக்கிறார். அவர் பாணியிலேயே அவர் துதிக்கிறார். தர்க்க ரீதியாகவும் அவர் ஜின தர்மத்தையும் எடுத்துரைக்கிறார்,
பகவானையும் துதிக்கிறார். மானதுங்கர் சமந்தபுத்திரனுடைய பாணியில் அல்ல, இவர் தமக்கே உரிய ஒரு பாணியை இவர் கையாளுகிறார். மானதுங்கரும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆச்சாரியர் ஆவார். இங்கு பல எடுத்துக்காட்டுகளுடன், நேற்று பல ஓமானங்களை எடுத்து கூறியிருப்பார்கள் டாக்டர் உமாபதி அவர்கள். பல ஓமானங்கள் வாயிலாக அவர் தோத்திரம் ஏற்றுகிறார், தோத்திரத்தை பாடுகிறார். பக்தி என்று கூறும் பொழுது, பக்தி என்றால் என்ன என்று கேட்டால், அருக குணானுராகோ பக்தி என்று கூறுவார்கள். அருகனின் குணங்களின் பால் ஈர்ப்பு கொண்டு பாடுவது, அதன் பெயர்தான் பக்தி. அருகனின் குணங்களால் ஈர்க்கப்பட்டு பாடுவதோ எழுதுவதோ இயற்றுவதோ, அதன் பெயர்தான் பக்தி என்று கூறலாம். பக்தி பாடல்களாகவும் பாடப்படலாம், பாடல்களாக எழுதப்படலாம். இப்படி அருகனின் குணங்களின் மீது ஈர்ப்பு கொண்டு எந்த பாடல்கள் இயற்றப்படுகின்றனவோ அவற்றையே பக்தி பாடல்கள் என்று ஆச்சாரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். மானதுங்க ஆச்சாரியர் அருகனின் ஆதி பகவனின் பெயரை அங்கு குறிப்பிட்டுள்ளார். இது ஆதி பகவனுக்கு மட்டும்தான் இங்கு கூறப்பட்டுள்ள ஓமானங்களோ அல்லது புகழோ அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றில்லை, எந்த பகவானுக்கு வேண்டுமானாலும் பொருந்தும். அவர் ஆதிநாதரை குறிப்பிட்டு அங்கு துதிபாடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அருகத் குணானுராகோ பக்தி என்ற நோக்கில் நாம் பார்க்கும் பொழுது, அருகனின் குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவரின் கடையிலா ஞானம், கடையிலா தரிசனம், கடையிலா காட்சி, கடையிலா வீரியம் இவற்றால் ஈர்க்கப்பட்டு அருகனின் துதியை பாடுகிறார் மானதுங்கர். இதில் பல ஸ்லோகங்களில் கேவல ஞானத்தை பற்றிய வர்ணனையும் அங்கு வருகிறது. கேவல ஞானத்தை பற்றிய விளக்கங்களும் இங்கு தோத்திரத்தில் திரவியானியோக நூல்கள் போன்று விலாவரியாக எடுத்து கூறாவிட்டாலும் அங்கங்கு ரத்தின சுருக்கமாய் அவர்கள் சில கருத்துக்களை, ஆகம கருத்துக்களையும் எடுத்து கூறுவார்கள். இங்கு கேவல ஞானம் பற்றிய ரத்தின சுருக்கமான சில கருத்துக்கள் இங்கு நாம் பார்க்கிறோம். கேவல ஞானத்தை அவர் இங்கு துதிபாடியுள்ளார். கேவல ஞானத்தால் தான் நாம் பகவானை வணங்குகிறோம். அவரின் பற்றற்ற நிலையாலும் அவருடைய முழுதுணர் ஞானத்தாலும் தான் அவரை நாம் வணங்குகிறோம். இப்படி நாம் அவரின் குணங்களை தான் வணங்குகிறோம், அவரின் குணங்களை தான் நாம் வழிபடுகிறோம், அவரின் குணங்களை தான் நாம் போற்றுகிறோம், அவரின் குணங்களை தான் நாம் பாடுகிறோம். அதனால் அவருடைய குணமான முழுதுணர் ஞானத்தை, வாலறிவை இங்கு மானதுங்கர் பாடியுள்ளார். இங்கு பக்தாமர தோத்திரத்தில் நாம் பார்ப்போமே ஆனால், புற செம்மைகளான, புற வைபவங்களான பகவானின், அரஹந்தரின் புற வைபவங்களான, தீர்த்தங்கரர்களின் புற வைபவங்களான எட்டு பிராத்திகாரியங்களை பற்றியும் பாடியுள்ளார். அசோக விரக்ஷம் முதலான எட்டு பிராத்திகாரியங்களை பற்றியும் பாடியுள்ளார். சமவசரணம், அசோக விரக்ஷம், துந்துவி, தாமரம், இப்படி அவற்றை பற்றியும் பாடியுள்ளார். அக குணங்களான, அக வைபவங்களான கேவல ஞானம் முதலான வைபவங்களை பற்றியும் குணங்களை பற்றியும் மானதுங்கர் இங்கு பாடி வர்றார். இப்படி ஒரு தோத்திரத்தில் புற வைபவங்களும் எடுத்து சொல்லப்பட்டு பகவானின் புகழ் பரப்பப்பட்டிருக்கிறது. அக வைபவங்களை பற்றியும் எடுத்து கூறியுள்ளார். இப்படி இந்த தோத்திரங்களை படிப்பவர் பகவானின் குணங்களால் ஈர்க்கப்படுவர். அவரும் நாம் இந்த குணங்களை பெற வேண்டும் என்கிற ஈர்ப்பு அவர்களுக்கும் ஏற்படும். மானதுங்கருக்கு ஏற்பட்டது, அந்த தோத்திரங்களை படிப்பவர்களுக்கும் பகவானின் குணங்கள்வால் ஈர்ப்பு ஏற்படும். இப்படி கேவல ஞானம் முதலான அக வைபவங்களையும் பகவானின் குணங்களையும் இங்கு துதித்துள்ளார், போற்றியுள்ளார் ஆச்சாரிய மானதுங்கர். இங்கு ஏற்கனவே நான் கூறியது போல தொடக்கத்திலேயே ஓமானங்கள், நிறைய ஓமானங்களை கொடுத்திருக்கிறார். அதனால இலக்கிய நோக்கில் பார்க்கும் பொழுது இது இலக்கிய நோக்கில் சிறப்பான படைப்பாக
நாம் இதை காண்கிறோம். பக்தி பாடல்கள் நோக்கில், அதாவது தோத்திரங்கள் நோக்கில் பார்க்கும் பொழுதும் பகவானின் அகவைபவங்களையும் கேவல ஞானம் முதலான குணங்களையும் துதி பாடியுள்ளார். அதனால் பக்தி பாடல்கள் நோக்கிலும் அதாவது தோத்திரங்கள் நோக்கிலும் இது மிகவும் சிறப்பான ஒரு காவியமாக, மிகவும் சிறப்பான ஒரு தோத்திரமாக நம் முன்னே இது நிற்கிறது. இந்த பக்தாமர தோத்திரமானது கேவல ஞானம். இப்ப நான் டாபிக்கு வர, கேவல ஞானம் பற்றிய வர்ணனை பக்தாமர தோத்திரத்தின் 16வது ஸ்லோகம் முதல் 25வது ஸ்லோகம் வரை அங்கு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. 16வது இந்த பக்தாமர தோத்திரத்தின் 16வது ஸ்லோகமானது நிர்தோமவர்த்திரபவர் ஜித தைலபூர கிருஷ்ணம் ஜகத்ரயமிதம் பிரகடீகரோஷி கம்யோ ந ஜாது மருதாம் சலிதா சலானாம் தீபோ பரஸ்தோமசிநாத ஜகத் பிரகாஷ. எனக்கு சரியா பாட வராது, இருந்தாலும் மானதுங்க ஆச்சாரியரால் ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் பாடுறேன். நிறைய நல்லா பாடுறவங்க இருப்பீங்க, நான் ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றேன், நான் பாட முயற்சி செய்யல. நான் மெயினா இதனுடைய பொருளை விளக்கிறதுக்கு தான் நான் இங்க விருப்பப்படுறேன். இப்படி இந்த 16வது சூத்திரத்தில், 16வது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்றால், இந்த ஸ்லோகங்களை பற்றியும் நான் இங்க ஒன்று கூற விரும்புகிறேன். இந்த ஸ்லோகங்கள் வசந்த திலகா என்ற ஒரு பெயர் கொண்ட ஸ்லோகமாகும். பொதுவாக மனம் மகிழ்ச்சி உள்ள இடத்தில் சங்கார ரசம் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட சங்கார ரசம் எங்கு இருக்கிறதோ அப்படிப்பட்ட இடங்களில் காவியங்களில் இந்த வசந்த திலகா சந்தத்தை, ஸ்லோகத்தை உபயோகிப்பார்கள். இப்படிப்பட்ட அருமையாக மெல்லிய ஒரு டியூன் கொண்ட வசந்த திலகா சந்தம், மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட வசந்த திலகா சந்தத்தில் இது, அதாவது ஸ்லோகம், ஸ்லோகத்தினுடைய பெயருங்கள், இலக்கிய நோக்கில் அதனுடைய பெயர் வசந்த திலகா அதுல எழுதப்பட்டதாகும். இது இத ரொம்ப மென்மை, இதுல ரொம்ப ஹார்ஷ் ப்ரொனன்சியேஷன், ரொம்ப டஃப் ப்ரொனன்சியேஷன், அது போலாம் எந்த ஒரு இங்கேயும் இருக்காது. வசந்த திலகாவில் பார்த்து பாத்தீங்கன்னா இந்த ட ட அப்படிலாம் ரொம்ப அழுத்தி ப்ரொனன்சியேஷன் பண்றாங்க பாருங்க, உச்சரிப்பு பண்றாங்க பாருங்க, அப்படிப்பட்ட எந்த ஒரு உச்சரிப்பும் இங்க இருக்காது. அதனாலதான் பாடுறதுக்கும் இது ரொம்ப மென்மையான குரல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். என் குரல் இதுக்கு பொருந்தாது. அதே போல கேட்கிறவங்களுக்கும் இது, இந்த வசந்த திலகா சந்தம் ரொம்ப ஈர்ப்பதாக இருக்கும். பலர் இதை பாடியுள்ளனர், உங்களுக்கும் நிறைய பேருக்கு பாட தெரியும். பகவானை போற்றும் பொழுது இந்த 16வது ஸ்லோகத்தில் அவர் கூறுகிறார் மானத்துங்க ஆச்சாரியர், நிர்தூம வர்த்திர பவர்ஜித தைல பூரக கிருஷ்ணம் ஜெகத்ரயமிதம் பிரகடீ கொரோஷி. ஹே பகவானே, நீ மூ உலகையும் அறிகிறாய், பிரகாசிக்கிறாய். கேவல ஞானமானது மூ உலகத்தையும் அறிகிறது, முக்காலத்தையும் அறிகிறது. மூ உலகத்தின் முக்காலத்தின் மூ உலகத்தின் எல்லா பொருள்களையும் ஒரு சேர ஒரே நேரத்தில் முழுவதுமாக அறிகிறது அல்லவா? அதுதானே முழுதுணர் ஞானம், பகவானின் முழுதுணர் ஞானம் அதுதானே. அப்படிப்பட்ட அந்த ஞானம் கிருஷ்ணம் ஜெகத், அகில உலகத்தையும் அறிகிறது என்று கூறுகிறார். லோக அலோக எல்லாத்தையும் அறிகிறது என்று கூறுகிறார். முக்காலத்தையும் மூ உலகத்தையும் எல்லாத்தையும் அறிகிறது அந்த கேவல ஞானம்மா. எப்படி விளக்கு பொருள்களை வெளிச்சமிட்டு காட்டுகிறதோ, லைட் போட்டாதான் நம்மளுக்கு வந்து பொருள் இருக்கிறது தெரியுது. விளக்கு வச்சாதான் நமக்கு வந்து பொருள் என்ன இருக்குது அப்படின்னு தெரியுது, இல்லைன்னா இருட்டில் எதுவுமே தெரியாது நமக்கு. அது எப்படிப்பட்ட விளக்கு என்று கூறுகிறார் பாருங்கள். இங்கே பகவானை இங்கு ஒரு விளக்கு என்று கூறுகிறார். அவர் எப்படிப்பட்ட விளக்கு என்று கூறுகிறார் பாருங்கள். நிர்தூம வர்த்தி ரபவர்ஜித தைல பூர,
புகை கிடையாது. எப்படிப்பட்ட விளக்கு? புகை கிடையாது. அதுக்கு திரி கிடையாது, எண்ணெய் கிடையாது. அப்படிப்பட்ட விளக்காக நீ விளங்குகிறாய் என்று கூறினால் என்ன அர்த்தம்? இங்கு சாதாரண விளக்கை ஒப்பிடுகிறாரா? எண்ணெயும் இல்ல, திரியும் இல்ல, புகையும் இல்ல. அப்படிப்பட்ட விளக்கு நீ அகில உலகத்தையும் வெளிச்சமிட்டு காட்டும் விளக்கு என்று கூறும் பொழுது சாதாரண விளக்கை எடுத்து கூறுகிறாரா? இதைதான் நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். இங்கு அவர் கூற விரும்புவது சாதாரண விளக்கை அல்ல. இலக்கிய நோக்கில் பார்க்கும் பொழுது சாதாரண விளக்காக நாம் எடுத்துக்கொண்டாலும் சற்று ஆழ்ந்து சிந்திப்போமே ஆனால் வெளிச்சமிட்டு காட்டும் அந்த விளக்கானது கேவல ஞானம்தான், அந்த முழுதுணர் ஞானம்தான், பகவானின் அந்த வாழறிவுதான் என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? புகையும் இல்லை, திரியும் இல்லை, எண்ணியும் இல்லை. உனக்கு முழுதுணர் ஞானம் இருக்கிறது. நீ முக்காலத்தின் பொருள்களையும் அறிகிறாய், எல்லா பொருள்களையும் அறிகிறாய், எல்லா பொருள்களையும் உன் ஞானம் வெளிச்சமிட்டு காட்டுகிறது. உனக்கா, அதாவது மற்றவங்களுக்கு காட்டலது, அவர் அறிகிறார். அவர் ஞானத்தில் அது எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிகின்றன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அங்கு பற்று கிடையாது, விருப்பு கிடையாது, வெறுப்பு கிடையாது, மயக்கம் கிடையாது, மோகம் ராகம் துவேஷம் எதுவும் கிடையாது. மோகம் என்னும் திரி கிடையாது, ராகம் எனும் எண்ணெய் கிடையாது, துவேஷம் எனும் புகை கிடையாது. அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி இங்கு விளக்குடன் ஒப்பிடும் பொழுது அவர் சாதாரண விளக்கை, நாம் ஏற்றும் அந்த விளக்கை குறிப்பிடவில்லை. எந்த ஒரு நிமித்தமும் இல்லாமல், திரியும் இல்லாமல், எண்ணெயும் இல்லாமல், புகையும் இல்லாமல் எரியும் விளக்கு, ஒளிர்விட்டு எரியும் விளக்கு என்றால் இங்கு எந்த ஒரு நிமித்தமும் இல்லாமல், புலன்களின் நிமித்தம் இல்லாமல், அனிந்திரியத்தின் நிமித்தம் இல்லாமல், மனதின் நிமித்தம் இல்லாமல், எந்த ஒரு நிமித்தமும் இல்லாமல், எந்த ஒரு துணையும் இல்லாமல் அறியும் அந்த கேவல ஞானத்தை தான் இங்கு குறிப்பிடுகிறார். கேவல ஞானத்தை குறிப்பிடுகிறார் அல்லவா? கேவல ஞானத்தை தான் இங்கு போற்றுகிறார் என்பதை நாம் இங்கு படித்து பொருள் பெற வேண்டும். கம்யோன ஜாத்து மருதாம் சலிதா சலானாம் தீபோ பரஸ்தொமசிநாத் ஜெகத் பிரகாஷ. நீ எப்படிப்பட்ட தீபம்? பயங்கர காத்து வந்ததுன்னா நீ அணைஞ்சிடுவியா? சாதாரண தீபமா இருந்ததுன்னா சூறக்காற்று காத்து வந்துச்சுன்னா அணைஞ்சிரும், ஏத்தவே முடியாது, ஏத்தினாலும் அணைஞ்சிரும். ஆனால் உன் கேவல ஞானம் எனும் தீபமானது, கேவல ஞானம் எனும் விளக்கானது எப்பொழுதும் மறையாதது, எப்பொழுதும் அறியாதது. சூறை காற்று கூட, சைக்ளோன் கூட அதை வந்து அணைக்க முடியாது. கேவல ஞானம் ஒருமுறை தோன்றிவிட்டால் அது எப்பொழுதும் மறையாதது. உன் கேவல ஞானம் அசைக்க முடியாதது, அணைக்க முடியாதது என்பதை நாம் இங்கு அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த 16வது ஸ்லோகத்தில் பகவானை விளக்கு என்று கூறும் பொழுது இங்கு கேவல ஞானம் எனும் விளக்கு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு கேவல ஞானத்தை பெற்ற, கேவல ஞானத்தை கொண்ட பகவானை தான் துதிக்கிறார், கேவல ஞானத்தை தான் துதிக்கிறார், ஞான குணத்தை தான் துதிக்கிறார் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பாடல்களை, ஸ்லோகங்களை நாம் அதன் பொருளை புரிந்து கொண்டு படித்தால், பாடினால் இன்னும் அது நமக்கு நல்லதை பயக்கும், நம் சிந்தனையை, அனுப்பிரேட்சையை அது தூண்டும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. இப்படி இதை சொல்லியிருக்கார். அதே போல அந்த நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இங்க பக்தாமரத்துல கேவல ஞானத்தை துதி பாடியிருக்காங்க. பல துதிப்பாடல்களிலும் நான் என் ஆய்வு கட்டுரையை எழுதும் பொழுது இன்னும் எந்தெந்த துதி பாடல்கள்ல அந்த கேவல ஞானத்தை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள் அப்படின்றத ஒன்னு ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். மெயினா நான் இங்க பக்தாமரத்தை தான் சொல்ல போறேன். இருந்தாலும் ஒன்னு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் மற்ற தோத்திரங்கள்ல எங்க கேவல ஞானத்தை பற்றிய வர்ணனை வருகிறது என்பதை
ஒன்று இரண்டு எடுத்து கூற விரும்புகிறேன். மகாவீர அஷ்டக ஸ்தோத்திரம் என்று எட்டு ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. அஷ்டகம் என்றால் எட்டு ஸ்லோகங்கள் கொண்டது. அதில் ஒரு ஸ்லோகமானது, அந்த ஸ்லோகம் எப்படி என்றால், எதியே சைதன்யே முகுர இவ பாவா சிதசிதா சமம் பாந்தி திரௌவ்ய வயஜனில சந்தோந்தரஹிதா ஜெகத் சாட்சி மார்க பிரகடன பரோபானுரிவயோ மகாவீர சுவாமி நயன பதகாமி பவது மே. எதியே சைத்தன்யே முகுர இவ பாவா சிதசிதா. இதனுடைய பொருள் தான் நான் கூற விரும்புகிறேன். உன்னுடைய எதியே சைத்தன்யே முகுர இவ, எப்படி கண்ணாடியில் கண்ணாடி முன் வரும் பொருட்கள் எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிகிறதோ அதே போல் உன் கேவல ஞானத்தில் எல்லா பொருள்களும் உலக பொருள்களும் முக்கால பொருட்களும் எல்லா சமயத்திலும் முழுவதுமாக தெளிவாக தெரிகிறது என்று மகாவீராஷ்டக ஸ்தோத்திரத்திலும் தோத்திரம், இதுவும் தோத்திரம் அதுவும் தோத்திரம், அதனால நம்ம கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கிறோம். இப்படி தோத்திர பாடல்களில் குணங்களை போற்றியுள்ளார்கள். தோத்திர பாடல்னாலே குணங்களை போற்றி இருக்கணும், அப்பதான் அது முழுமை பெறும். வெறும் ஓமைகளை சொன்னா முழுமை பெறாது. ஓமை நோக்கில் சொல்லுவது தோத்திரங்களுடைய இயல்பு. தோத்திரங்கள் அது கண்டிப்பாக இருக்கும், அதுவும் ஒரு ஆஸ்பெக்ட். அது இருந்தா தோத்திரங்கள் நல்லா இருக்கும். ஆனா குணங்களும், குணங்கள் மீன், குணங்களை போற்றுதல் குணங்களை துதித்தல் அது முக்கியமானது. இப்படி மகாவீராஷ்டக ஸ்தோத்திரத்திலும் அந்த கேவல ஞானத்தை போற்றியுள்ளார். அடுத்ததாக அடுத்த ஸ்லோகமானது இதில் பதினேழாவது ஸ்லோகம் பக்தாமரத்தில் பார்த்தால், நாசம் கதாசிது பயாசி நராகுகம் ஸ்பஷ்டீகரோஷி சஹசா யுகபஜ்ஜகந்தி நாம்போதரோ தரணி ரோத மஹாப்ரபாவ சூர்யாதி சாயி மஹிமாசி முனீந்திரலோகே என்பது அடுத்து பதினேழாவது இந்த ஸ்லோகமாகும் பக்தாமர சூத்திரத்தின். ஹே சூரியனே, பகவானை சூரியனுடன் இங்கு ஒப்பிட்டு கூறுகிறார். ஒப்பிடுதல் ஓமானம் வாயிலாக இங்கு துதிக்கிறார். ஹே சூரியனே, நீ ஒரு பொழுதும் உன்னுடைய மகிமையை எங்களால் எடுத்து கூற முடியாது. அது எப்படி சொல்றாரு பாருங்க, கேவல ஞான சூரியனே பகவான். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், எந்த சூரியனை சொல்றாருன்னு புரிஞ்சுக்குங்க. கேவல ஞானத்தை தான் சூரியன் என்று கூறுகிறார். இங்கு சாதாரண சூரியனை சூரியன் என்று அவர் குறிப்பிடவில்லை. கேவல ஞானம் எனும் சூரியனை தான் இங்கு ஓமானமாக எடுத்துக் கொண்டுள்ளார். அந்த ஸ்லோகத்தை படிக்கும் பொழுதே அது நம்மளுக்கு புரிஞ்சிடும், பொருள்பட்டுரும். சில தமிழ்ல விளக்க உரைகள் கொடுத்திருக்கிறத கூட பார்த்த அருமையா அந்த கேவல ஞானன்ற அந்த அர்த்தத்தை பொருள்ல பலர் இன்னைக்கு நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கமல்குமார் புலவரது ஒரு நூல் நான் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். அவர் கூட நிறைய இடங்கள் அந்த கேவல ஞானத்தை குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்கிறார். கேவல ஞான சூரியனே, இதுல என்ன சொல்றாங்க, கேவல ஞான சூரியனே உங்களுடைய மகிமையை சூரியனுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனென்றால் சூரியன் காலையில் தோன்றுகிறது, மாலையில் மறைந்து விடுகிறது. சூரியன் ராகுவால் ஆக்கிரமிக்கப்படுகிறது, ராகுவால் மறைக்கப்படுகிறது, கிரகணம் எல்லாம் ஏற்படுகிறது. மற்றும் அந்த சூரியனின் வெளிச்சமானது குகைகளுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே அதனுடைய வெளிச்சம் செல்வதில்லை. இப்படி சூரியனுக்கு வரையறைகள் உள்ளன. உன் கேவல ஞானத்திற்கு வரையறைகள் இல்லை. முக்காலத்தையும் மூலகத்தையும் உன் கேவல ஞானம் அறிகிறது. காலையில தோன்றி மாலையில மறையிறது கிடையாது. விருப்பு வெறுப்பு மற்றும் மயக்கம் எனும்
தடைகளால் தடைபடுவது கிடையாது, ராகுவால் கிரசிப்பது கிடையாது. அங்க வந்து கொகைக்குள்ள வெளிச்சம் போவாத, சூரியனுடைய வெளிச்சம் போவாது. ஆனால் இங்கு அப்படி இல்லை. கேவல ஞானம் அனைத்தையும், அனைத்துலக பொருள்களையும், லோக அலோக ஆகாயத்தின் பொருள்களையும் அது தெள்ள தெளிவாக அறிகிறது. உள்ளங்கை நெல்லிக்கணி போய் அறிகிறது அது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பஷ்டீகரோஷி சஹசா யுகபத் ஜெகந்தி. பாருங்க, கேவல ஞானத்தினுடைய எப்படிப்பட்ட ஒரு தெளிவான விளக்கம் இருக்கிறது. கேவல ஞானத்தை எப்படி துதிபாடி உள்ளார் என்பதை இந்த ஒரு வரியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்பஷ்டீகரோஷி, ஸ்பஷ்டமா தெல்ல தெளிவாக காண்பிக்கிறது. சஹசா ரொம்ப எஃபர்ட்லெஸ், இந்த கிரிக்கெட்ல சொல்லுவாங்க பாருங்க, எஃபர்ட்லெஸ் ஸ்டார்ட், எஃபர்ட்லெஸ் அந்த ஷார்ட், அப்படி சும்மா தட்டி விடுவோம், அப்படியே அது சிக்ஸுக்கு போவோம் இல்ல ஃபோர் போவோம். அதே போலதான் சஹசா, கேவல ஞானம் சஹசா அறியுது, அனாயாசமா அறியுது, எஃபர்ட்லெஸ். அந்த கேவல ஞானத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை இருக்கிறது. யுகபத் ஜெகந்தி, ஒரே நேரத்துல அறியுது. முதல்ல ஒன்னு அறியுது, அதுக்கப்புறம் ஒரு பொருள் அறியுது, அப்படி கிடையாது. கேவல ஞானம்னால அது வந்து அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அறியிறது, ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒரு சேர முழுவதுமாக அறிவது. நான் பலமுறை அதை ரிப்பீட் பண்றது உண்டு, ஒரே நேரத்தில் ஒரு சேர முழுவதுமாக அறிவது. இப்படி ஸ்பஷ்டி கரோஷி சஹசா யுகபத் ஜெகந்தி, இங்கு கேவல ஞானத்தை தான் குறிப்பிடுகிறார் என்பது தெள்ள தெளிவாகி விடுகிறது. இந்த லைனை பார்க்கும்போது தெள்ள தெளிவாகி விடுகிறது. நாம்போதரோ தரணிருத்த மகாபிரபாவ சூர்யாதி சாயி மகிமாசி முனீந்திரலோகே. உன்னை போல ஒரு சூரியன் இந்த உலகில் கிடையாது. நான் ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் அர்த்தம் இங்க சொல்லிட்டு இருக்கல. என்னுடைய மெயின் குறிக்கோள், இந்த வகுப்பினுடைய குறிக்கோள், கேவல ஞானத்தை துதிபாடியுள்ளார் என்பதை விளக்குவதனால் அது பக்தாமரன்ற கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கப்புறம் அது போல பார்க்கலாம். லைன் பை லைன், வேர்ட் பை வேர்டு கூட போகலாம். இங்க மெயின் அந்த கேவல ஞானத்தை எங்க சொல்லியிருக்காரு அதுதான் நான் கூற விரும்புகிறேன். இப்படி நீ அதிசயமான சூரியன், அதிசயமான சூரியன் என்று சாதாரண சூரியனை கூறியுள்ளாரா? இல்லை, கேவல ஞானம் எனும் சூரியனை தான் இங்கு அதிசயமான சூரியன் என்று கூறியுள்ளார். அதே போல முன் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தீபோ அபர என்ற சொல்லை ஆளுகிறார். நிர்தூம வர்த்தியில தீபோ அபர, நீ விசேஷமான விளக்கு என்று கூறுகிறாள். உன்னை அபர என்றால் உன்னை போல யாருமே கிடையவே கிடையாது, கம்பேரே பண்ண முடியாது. தீபோ அபரக என்று சாதாரண விளக்கை கூறவில்லை. சிறப்பான விளக்கு என்றால் இங்கு கேவல ஞானம் எனும் விளக்கு அல்லது தீபம், கேவல ஞானம் எனும் தீபம் என்பதையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே அந்த ஸ்லோகத்தை, முன் ஸ்லோகத்தை திரும்ப வரேன். அந்த ரெண்டு வேர்டு சொல்றதை விடுபட்டு போச்சு, அதனால இங்க திரும்ப அதுக்கு வந்துட்டு திரும்ப 17வது வரேன். ஜெகத் பிரகாஷ என்ற ஒரு சொல்லை அங்க ஆளுகிறார். உலகையே வெளிச்சமிட்டு காட்டுகிறது, உலகையே அறிகிறது என்று கூறுகிறார். ஜம்பூ தீபத்தில் இருக்கிற சூரியன், அது ஜம்பூ தீபத்துல தான் வந்து பிரகாசத்தை கொடுக்கும், அதுவும் வந்து எப்பொழுதும் கொடுக்காது. இப்படி சூரியனுக்கு வரையறைகள் இருக்கின்றன. ஜெகத் பிரகாஷ, உலகத்தையே வெளிச்சமிட்டு காட்டும் என்று கூறுகிறார் என்றால் அது எப்படிப்பட்ட விளக்கு? கேவல ஞானம் எனும் தீபத்தை தான் கூறுகிறார் என்பதை 16வது ஸ்லோகத்துல தீபோ அபரக ஜெகத் பிரகாஷ, இந்த ரெண்டு சொல் அது கேவல ஞானத்தை தான் சொல்றாருன்றது வந்து தெளிவாக தெரிகிறது. 17வது ஸ்லோகத்தில் இங்கு ஸ்பஷ்டி கரோஷி சஹசா யுகபத் ஜெகந்தி, தெல்ல தெளிவாக அது அறிகிறது அல்லது வெளிச்சமிட்டு காட்டுகிறது என்று கேவல ஞானத்தை தான் இங்கும் துதிபாடியுள்ளார். சாதாரண சூரியனை இங்கு துதிபாடவில்லை, சாதாரண சூரியனுடன் இங்கு ஓமையிட்டு காட்டவில்லை, சாதாரண சூரியன் இங்கு ஓமானம் அல்ல. கேவல ஞானம் எனும் சூரியன் என்பதுதான் இங்கு ஓமானம் என்பது இங்கு நமக்கு தெளிவாகுகிறது. இப்படி இந்த ஸ்லோகத்திலையும் வந்து கேவல ஞானத்தை இங்கு துதிபாடியுள்ளார். அதே போல ரத்னகரண்ட ஸ்ராவக ஆச்சாரத்துல நடுப்பு அந்த மற்ற தோத்திர பாடுகள்ல எங்க வந்து கேவல ஞானத்தை விளக்கி இருக்காங்க, துதிபாடி இருக்காங்கறத ஒன்னு ஒன்னு நடுப்புறது சொல்லிட்டே போறேன். ஏன்னா ரத்னகரண்ட ஸ்ராவக ஆச்சாரத்துல சம்பந்தபத்ர ஆச்சாரியர் எழுதும் பொழுது
இறைவணக்கத்திலே எழுதுவார், நமஸ்ரீ வர்தமானாய நிர்தூத கலிலாத்மனே தாலோகானாம் த்ரிலோகானாம் யத் வித்யா தர்ப்பணாயதி. எந்த கண்ணாடியில், எந்த கேவல ஞானம் எனும் கண்ணாடியில் அகில உலகமும் தெல்ல தெளிவாக தெரிகிறதோ, அந்த கேவல ஞானத்தை, அந்த கேவல ஞானத்தை பெற்ற வர்தமான பகவானை நான் வணங்குகிறேன் என்று ரத்னகண்ட ஸ்ராவகாச்சாரத்தின் இறைவணக்கத்தில் அங்கு துதி பாடியுள்ளார். இறையின் குணங்களை போற்றுதல் தான் பக்தி, இறையின் குணங்களை பாடுதல் தான் தோத்திரம். இப்படி ஆகமங்களில் பட தோத்திரங்களில், பட ஆகமங்களின் இறைவணக்கங்களில் கேவல ஞானத்தை துதி பாடியுள்ளார்கள். பக்தாமரத்திலும் அந்த கேவல ஞானத்தை இங்கு துதி பாடியுள்ளார். ஓமானங்கள் இங்கு எடுத்து கூறப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். இலக்கியத்துல நாட்டம் உள்ளவங்க கண்டிப்பா அந்த ஓமானத்தை ரொம்ப ரசிப்பாங்க. கிட்டத்தட்ட நிறைய எத்தனையோ ஓமானங்கள் சொன்னாரு டாக்டர் உமாபதி. அது எண்ணிக்கை கூட சொன்னார், நான் மறந்துட்டேன். அத்தனை ஓமானங்கள் அங்க இருக்கின்றன, அத்தனை சிமிலி அங்க வந்து இருக்கின்றன. அது ஒரு நடை. ஆனா அதில் இருக்கிற அந்த குணத்தை துதித்துள்ளார்கள் அல்ல, அதை நம்ம விட்டுடக்கூடாது. அப்புறம் அது சோத்திரமாவே இருக்காது. சோத்திரத்துல கொஞ்சம் மிகைப்படுத்துதல் இருக்கும், அதனால ஓமானங்கள் இருக்கும். ஆனா சரியான ஓமானங்களை எடுத்துங்க. தீபம்னு சொல்றாருன்னா எந்த தீபத்தை சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி வரும் அந்த சோத்திரத்தை பாடுறதுக்கு. சூரியன் சொல்றாருன்னா எந்த சூரியனை சொல்றாரு? அதை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் பக்தாமரம் பாடுறது ரொம்ப அருமையா இருக்கும், பாடிக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கும். அப்புறம் இந்த சாதாரண அந்த பக்தாமர ஸ்தோத்திரம் பிரசித்தி பண்றதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இதில் இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் கண்டிப்பா அதற்கு ஒரு டியூ வெயிட்டேஜ், அப்படிப்பட்ட ஒரு படைப்பு. அதனாலதான் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு இது கிடைச்சிருக்கு, வரவேற்பு கிடைச்சிருக்கு, இன்றளவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. பக்தாமரன்றது தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க நம்மள. அடுத்ததாக அடுத்த நாம் ஸ்லோகத்தை பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். இங்கேயும் கேவல ஞானத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்கன்றத நான் சொல்றேன். நித்யோதயம் தலித மோக மகாந்தகாரம் கம்யம் நராஹுவதனஸ்யநவாரிதானாம் விப்ராஜதே தவ முகாப்ஜமணல்பகாந்தி வித்யோதய ஜகத பூர்வசாங்க பிம்பம் என்பது 18th ஸ்லோகமாகும். இதில் பகவானை சந்திரனுடன் ஒப்பிட்டு கூறியுள்ளார். சந்திரன் அதாவது இது ஒன்னும் சூரியன் தீபம் அதோட ஒப்பிட்டு சொன்னார், விளக்காகடோ சூரியனோட ஒப்பிட்டு சொன்னார். இங்க வந்து சந்திரனுடன் ஒப்பிட்டு சொல்லுகிறார். பொதுவாக இலக்கிய படைப்புகளில் சூரியனுடன், சந்திரனுடன், தாமரையுடன் இப்படிப்பட்ட ஓமானங்கள் நிறைய காண கிடைக்கப்பெறுகின்றன. சந்திரனையும் இங்கு ஒரு ஓமானமாக எடுத்து சொல்லுகிறார். நிலவையும் ஒரு ஓமானமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். பகவானே, உன்னுடைய திருமுகம் இருக்கிறதே அது ஒரு சந்திரன் போன்றது. சந்திரன்ல 16 கலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகியல் நோக்கில பார்க்கும் பொழுது அதுல 16 கலைகள் கொண்டது நிலவு. நிலவு வந்து எல்லாரையும் ஈர்க்கிறது, நிலவு வெளிச்சம் வந்து எல்லாருக்கும் பிடித்தமானது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சந்திரன் இரவில் தான் ஒளிர்கிறது. ஓமானத்தை விட ஓமேயம் வந்து பெருசா இருக்கணுங்க. ஏதாவது ஒப்பிடுறீங்களோ, பகவான கூட ஒப்பிடுறோம். பகவான் தான் பெரியவர். பகவானை பத்தி எடுத்து சொல்றதுக்கு தான் சந்திரனை சொல்றாங்க. ஓமானம் பெருசா கூடாது. சந்திரன் அழகாகத்தான் இருக்கிறது. சந்திரன் 16 கலைகளுடன் தான் இருக்கிறது, நோ டவுட். ஆனால் அது இரவில் தானே வெளிச்சத்தை தருகிறது, இரவில் தானே அது ஒளிர்கிறது, மற்ற நேரத்தில் அது ஒளிர்வதில்லையே. ஆனால் உன் திருமுகம்
எப்பொழுதும் ஒளிர்கிறது. இங்கு திருமுகம் எனும் சந்திரன் என்று கூறுகிறார், திருமுகம் எனும் நிலவு என்று கூறுகிறார், உன்முகம் திருமுகம் எனும் நிலவு என்று கூறுகிறார். இங்கு திருமுகம் எனும் நிலவு என்று கூறும் பொழுது இங்கும் கேவல ஞானத்தை தான் போற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஒன்னொன்னா சொல்ற, நித்தியோதயம் எப்பொழுதுமே உதயம் ஆகுகிறது, எப்பொழுதுமே அது ஒளிர்கிறது. எதுங்க எப்பொழுதும் ஒளிரும்? இங்கு முகத்தை சொல்லியிருக்காரு, ஆனா உண்மையான அதனுடைய உள் நோக்கம் பாத்தீங்கன்னா கேவல ஞானம் தாங்க. புற வைபவங்கள் கண்டிப்பா இருக்கும், அரஹந்த நிலையில ஒளிர்கிற அந்த முகம் இருக்கும், நோ டவுட். ஆனால் புர்கலத்தை, அதுவும் புர்கலம் தானே, அதை துதி பாடவில்லை. குணங்களை துதி பாடுதலே தோத்திரம். நித்தியோதயம் எப்பொழுதும், அது நித்திய உதயம் எப்பொழுதும் ஒளிகிறது. எப்பொழுதும் எது ஒளிரும்? உன்னுடைய கேவல ஞானம். தலித்த மோக, மோகத்தை மயக்கத்தை வென்ற உன்னுடைய திருமேனி, நீ மயக்கத்தை வென்ற முழுதுணர் ஞானத்தை, கேவல ஞானத்தை பெற்றுள்ளாய். மயக்க வினையை அறுத்த, மோகம் எனும் வினையை அறுத்த அந்த கேவல ஞானத்தை பெற்றுள்ளாய், வாழறிவை பெற்றுள்ளே. தலித மோக மகாந்தகாரம் மயக்கம் எனும் இருட்டை நீ நீக்கிவிட்டாய். எப்பொழுதும் ஒளிர்கிறாய், நித்தியம் ஒளிர்கிறாய். நீ ராகுவால் கிரகிக்கப்படுவதில்லை. ராகு கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், ராகு வந்து புடிச்சுக்கிச்சு, கேது வந்து புடிச்சுக்கிச்சு, கவ்விடுச்சு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கேவல ஞானம் ஒரு முறை தோன்றிட்டா அது மறையவே மறையாது, தனியவே தனியாது. கம்யம் நாகுவதனாரிதானாம் விப்ராஜதே தவ முகாப்ய மனல்ப காந்தி. உன்னுடைய அந்த திருமுகத்தினுடைய என்றும் அழியா அந்த காந்தி இருக்கிறது, ஒளி இருக்கிறது. வித்யோதய ஜகத பூர்வ சசாங்க பிம்பம், ஜகத பூர்வ சசாங்க பிம்பம், உலகிலேயே ஒப்பற்ற நிலவு என்று எதை குறிப்பிடுகிறார்? முகத்தை மட்டும், பகவானின் பிம்பத்தின் முகத்தை மட்டும் இங்கு குறிப்பிடவில்லை. நித்யோதயம் எப்பொழுதும் ஒளிரும். தலித மோக மகாந்தகாரம் மோகம் எனும் இருட்டை அகற்றிய கேவல ஞானம் எப்பொழுதும் ஒளிரும். கேவல ஞானம் அதை தான் முதல் பங்கிலே, முதல் லைன்லேயே அது கிளியர் ஆயிடுது. கேவல ஞானத்தை நித்திய உதயம் தலித மோக மகாந்தகாரம் இதில் அது தெளிவாகிவிடுகிறது. கேவல ஞானத்தை தான் சந்திரன் என்று குறிப்பிட்டாலும் இங்கு கேவல ஞானம் எனும் சந்திரன் என்று பொருள் கொள்ள வேண்டும். என்னங்க சார் நீங்க வேணும்னே எதோ இழுத்து எதோ அர்த்தம் எடுக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. இதுதாங்க உண்மையிலே தோத்திரன்னா என்ன, பகவானுடைய துதி குணத்தை வச்சுன்னா பாடியிருக்கேன். இங்கேயும் அந்த நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓமானங்கள் இல்லை என்று நான் கூறவில்லை. சந்திரனையோ சூரியனையோ அல்லது தீபத்தையோ விளக்கையோ ஓமானமாக எடுத்து கூறவில்லை நான் என்று நான் கூறவே இல்லை. ஆனால் அதன் பின் இருக்கும் நோக்கம், அந்த சொற்களை பார்க்கும், ஸ்பஸ்தி கரோஷி சயசா யுகப ஜகந்தி அல்லது நித்யோதயம் தலித மோக மகாந்தகாரம் தீபோ அபரஹ ஜகத் பிரகாஷக, இந்த சொற்களை எல்லாம், இந்த சொற்றொடர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது கேவல ஞானத்தை தான் குறிப்பிடுகிறது என்பது மிகவும் தெளிவாக நமக்கு, நம்மால் அறிய முடியும். அது இப்படி 18வது ஸ்லோகத்தையும் சந்திரனுடன் ஒப்பிடும் பொழுது அவர் கேவல ஞானத்தையே போற்றுகிறார், கேவல ஞானத்தையே துதிக்கிறார் என்பது தெளிவாகுகிறது. இன்னும் நான் சொன்ன மாதிரி இன்னும் சில தோத்திர பாடல்கள்ல கேவல ஞானத்தை பற்றி எடுத்து கூறியுள்ளார்கள். ஆவசியக நிர்யுக்தி அப்படின்ற ஒரு தோத்திரத்துல சந்திராதித்ய கிரகாணாம் பிரபா பிரகாஷயதி பரிமிதம் க்ஷேத்ரம் கேவலிகம் புனர்ஜானம் லோகாலோகம் பிரகாஷ்யதி. இந்த ஒரு ஒன்னுத்த மட்டும் நான் ரிப்பீட் பண்றேன். புனர்ஜானம் கேவலிகம் புனர்ஜானம் லோகாலோகம் பிரகாஷயதி. கேவல ஞானம் அகில உலகத்தையும் பிரகாசம் இடுகிறது, பிரகாசமாக்குகிறது என்று கூறுகிறார்.
அவசிய நிருபத்தில் என்ன நிருபத்திலையும் வந்து அந்த கேவல ஞானத்தை துதி பாடியுள்ளார். இப்படி பதினெட்டாவது பக்தாமர அந்த ஸ்லோகத்தை நாம் பார்த்தோம். பத்தொன்பதாவது அடுத்தது பத்தொன்பதாவது ஸ்லோகமானது கிம் சர்வரீஷு சசிநானி விவஸ்வதாவா யுஷ்மன் முகேந்து தலிதேஷு தமஸ்யுநாத நிஷ்பன்னசாலிவனசாலினி ஜீவலோகே காரியம் கிய ஜலதரை ஜலவாரணம் ரை. இது பத்தொன்பதாவது இது ஸ்லோகமாகும் பக்தாமரத்தின். மானதுங்கர் இங்கு என்ன கூறுகிறார் என்றால், சந்திர ஒளியினால் அஞ்ஞானம் எனும் இருள் மற்றும் பாவ வினைகள் விலகுகின்றன, பறந்தோடி விடுகின்றன என்று கூறுகிறார். அஞ்ஞானம் அதாவது சந்திர ஒளியினால் எந்த உன்னுடைய திருமுகம் எனும் சந்திர ஒளியினால், அதாவது உன்னுடைய கேவல ஞானத்தை துதிப்பாடு. கேவல ஞானம் மட்டும் இல்ல, இங்க பற்றற்ற தன்மை எல்லாம் கூடவே எடுத்துக்கலாம். உன்னுடைய பற்றற்ற தன்மை, உன்னுடைய கேவல ஞானம், அதை துதிக்கும் பொழுது அஞ்ஞானம் விலகி விடுகிறது. ஏன்னா கேவல ஞானத்துக்கு மேல, கேவல ஞானத்து மேல நம்பிக்கை வந்ததுன்னு வச்சுங்க, அஞ்ஞானம் விலகிடும், மித்யா ஞானம் விலகிடும். அப்படி அஞ்ஞானம் விலகி விட்டால் அப்புறம் சூரியன் நமக்கு என்னத்துக்கு தேவை? சூரியன் எதுக்கு தேவை? பொருளை பாக்குறதுக்கு தான் தேவை. நம்மளுடைய அஞ்ஞானம் விலகி விட்டால், மித்யா ஞானம் விலகி விட்டால், சமயத்துவத்தை நற்காட்சியை நாம் பெற்று விட்டால், அப்பொழுது சூரியனால் என்ன பயன் என்று கேட்கிறார். இங்கு அந்த ஒரு பாயிண்ட் நான் பிடிக்கிறேன். அஞ்ஞானம் விலகுகிறது கேவல ஞானத்தை துதிப்பதனால், கேவல ஞானத்தின் மீது நம்பிக்கை கொள்வதனால். மொத்த ஆகமும் ஜெயின ஆகமும் கேவல ஞானத்தாலதான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுங்க. கேவல ஞானத்துக்கு மேல நம்பிக்கைலன்னு வச்சுங்க, எந்த ஆச்சாரியர் கூறத்தையும் யாரும் நம்புறதில்ல. நான் அடிக்கடி நாங்கள் பேசிக் கொள்வதுண்டு. பலர் நாங்கள் இங்கு வந்து வகுப்பு எடுக்கிறோம். சிறியவர் முதல் 20 வயது பிள்ளைகள் முதல் ஜம்புகுமார் சாஸ்திரியார் முதலான மூத்த சாஸ்திரிகள் வரை இங்கு வகுப்பு எடுக்கிறோம். அதை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லது மற்ற இடங்கள்ல கூட சிலர் கேட்கிறார்கள் என்றால், காரணம் அது ஆகமத்தின் மீது இருக்கும் மதிப்பு தான். இங்க தனி நபருக்காக எந்த மதிப்பும் கிடையாது. என் வகுப்பை நீங்க மதிப்பு கொடுத்து கேட்கறீங்க அல்லது எல்லார் வகுப்பையும் மதிப்பு கொடுத்து கேட்கறீங்கன்னா, அந்த ஆகமத்தை பற்றி எடுத்து கூறுகிறார்கள். அதனாலதான் அந்த மதிப்பு, அது ஆகமத்துக்கு நீங்க தர மதிப்பு தான் மெயின். நீங்க தனி நபருக்கு அது மதிப்பு தரல, அந்த ஆகமத்திற்கு ஜினவரால் அருளப்பட்ட கேவல ஞானத்தால் எடுத்துரைக்கப்பட்ட அந்த ஆகமத்திற்கு தான் அதிக மதிப்பு. அப்படின்னா நம்ம எல்லாரும் வந்து ஆகமத்து மேல, நீங்க நானே எல்லாம் எடுத்து சொல்றவங்க கேட்கறவங்க, இன்னைக்கு நான் எடுத்து சொல்றேன் நீங்க கேட்கறீங்க, நாளைக்கு நீங்க எடுத்து சொல்றீங்க நான் கேட்பேன். சுவாத்தியாயம் அப்படிதான் போவோம். சர்ச்சை செய்ததுதான் சுவாத்தியாயம், எடுத்து சொல்றது மட்டும் கிடையாது, சர்ச்சை செய்ததும் சுவாத்தியாயம். இப்படி கேவல ஞானத்து மேல இருக்கிற நம்பிக்கையில தான் எல்லாமே இருக்குதுங்க. கேவல ஞானத்து மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது, அதனால எடுத்து சொல்லப்பட்ட ஆகமத்துல நம்பி இருக்குது. அந்த ஆகமத்துல இருந்து யாருன்னா ஒரு பாயிண்ட் யாரும் எடுத்து சொன்னாங்க நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். சார் நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், அது ரொம்ப நல்லா சொல்றீங்க, அது ஒரு நிமிஷத்துல அது மறைஞ்சு போயிடும், அந்த பாயிண்ட் அந்த அப்ரிசியேஷன் எல்லாம் போயிடும். அந்த நிலையா நிக்கிறது அந்த ஆகம கருத்துக்கள் தான். அந்த கேவல ஞானத்தால் எடுத்துரைக்கப்பட்ட அந்த ஆகமம் இருக்குது பாருங்க, அதுதான் நிலையானது. நீங்கள நானும் நிலை கிடையாது. இன்னைக்கு என்னால பேச முடியும், பேசலாம். நாளைக்கு பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல அல்லது புருகல பாஷா வர்க்கனை வேலை செய்யலனா என்னால பேச முடியாது. சோ இப்படி கேவல ஞானத்து மேல இருக்கிற நம்பிக்கை, அதுதான் வந்து நம்ம ஆகமத்து மேல நம்பிக்கை கொள்றோம். கேவல ஞானம் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். கேவல ஞானத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா ஆகமத்தை நம்ம நம்ப மாட்டோம், கோயிலுக்கு போக மாட்டோம், ஆகமங்கள்ல படிக்க மாட்டோம். யாருன்னா ஒரு ஆகம கருத்தை எடுத்து சொன்னாங்கன்னா அதையும் நம்ம கேட்க மாட்டோம், வேற வழியில போயின்னு இருப்போம், பிறவி சுழற்சியில் சுழண்டுகின்னே இருப்போம். கொஞ்சம் கூட வந்து மன நிம்மதிக்காக இந்த தர்மத்து பக்கம் வரவே மாட்டோம்.
ஆகம சர்ச்சைகளை காது கொடுத்து நம்ம கேட்க மாட்டோம் இல்லன்னா. இப்படி இங்க எல்லாத்துக்கும் காரணமானது அஞ்ஞானத்தை விளக்கும், அஞ்ஞானத்தை போக்கும் அந்த கேவல ஞானம் தான். அந்த கேவல ஞானத்து மேல நம்பிக்கை வச்சா வேற எதுவுமே தேவையில்லை, எல்லா அஞ்ஞானமும் விலகிடுது. அதுக்கப்புறம் என்னத்துக்கு சூரியன்? இது ஒரு இலக்கியத்துல இது ஒரு சொல்ற ஒரு நடை, இது இப்படி சொல்லுவாங்க. சிந்தாமணி ரத்னம் கிடைச்சதுன்னு வச்சுங்க, என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும். சிந்தாமணி ரத்னம் கிடைச்சதுன்னு வச்சுங்க, அப்புறம் என்னத்துக்கு பணம், அப்புறம் என்னத்துக்கு பொருள்? சிந்தாமணி ரத்னம் நம்மளுக்கு கிட்ட இல்ல, ஆனா சிந்தாமணி ரத்னம் ஒருத்தன் கையில கிடைச்சிடுச்சுன்னா அவனுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவன் என்ன நினைக்கிறானோ அது எல்லாமே கிடைச்சிடும் அவனுக்கு. அதே போலதான் அந்த கேவல ஞானம், கேவல ஞானத்து மீது நம்பிக்கை ஏற்பட்டாலே சமயத்துவம் கண்டிப்பா ஏற்படாம இருக்காது. அது சிந்தாமணி ரத்னம் போன்றது. தேவசாஸ்திர குருவின் மீது நம்பிக்கை, கேவல ஞானத்தின் மீது நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு சிந்தாமணி ரத்னம் போன்றது. அதை பெறுவதற்கு தான் நம்ம எல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி இங்கும் கிம்ஷர் வரீஷு சசினான்னி விவஸ்வதாவா யுஷ்மன் முகேந்து தலிதேஷு தமஸ்ருநாத, தலிதேஷு தமஸ்ருநாத, அதாவது அஞ்ஞானம் விலகி விலகி விடுகிறது. இப்படி அஞ்ஞானம் விலகிவிட்டால் சூரியனே தேவையில்லை அப்படின்ற. அஞ்ஞானம் எதனால் விலகுகிறது? கேவல ஞானத்தால் தான் விலகும். கேவல ஞானத்தின் மீது நம்பிக்கை வந்தால் தான் விலகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கும் கேவல ஞானத்தை தான் இங்கு சுட்ட விரும்புகிறார், எடுத்து கூற விரும்புகிறார். அடுத்தது மெயினான பாயிண்ட்டுக்கு நான் போய் போறேன். இதுதான் கேவல ஞானத்தை அபரிமிதமா வர்ணிக்கிற ஒரு ஸ்லோகம். நான் இறைவணக்கத்துல பாடும்போது நீ கவனித்திருப்பீங்க, ஒன்னாவது ஸ்லோகத்துக்கு அப்புறம் இருபதாவது ஸ்லோகத்தை பாடு. ஞானம் யதா தோயி விபாதி கிருதாவகாசம் நைவம் ததா ஹரிஹராதிஷு நாயகேஷு தேஜஸ் உரன் மனிஷியாதி யதா மஹத்வம் நைவம் துகாத சகலே கிரணா குலேபி. அருமையான ஸ்லோகம். நான் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் மோஸ்ட்லி பக்தாமிரதோத்திரத்தின ஒரு 10 பாடல்கள் நான் பாடுறது உண்டு. நீங்களும் பாடலாம் அப்படின்ற நோக்கத்துல நான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. ஞானம் யதா தொய் விபாதி கிருதாவகாசம். கிருதாவகாசம்னா வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், நடுப்பு கேப் வராம இருக்கிறது, அதுதான் கிருத அவகாசம். இல்லாம கேப் இல்லாம கண்டினியூஸா ஞானம் யதா தொய் விபாதி, உன்னில் எப்படி ஞானம் எப்பொழுதும் ஒளிர்விட்டு கொண்டிருக்கிறதோ. யானம் யதா தொய் விபாதி கிருதாவகாசம் நைவம் ததா ஹரிஹராதிஷு நாயகேஷு. மற்ற இறை என்று போற்றப்படும் மற்ற இறைகளில், இறைவன்களில் இந்த கேவல ஞானம் என்பது கிடையாது. அதனால் நீதான் என் தேவன், நீதான் என் இறைவன். கேவல ஞானத்தை பெற்ற, வாலறிவை கொன்ற, முழுதுணர் ஞானத்தை பெற்ற நீதான் என் கடவுள். வேறு யாரையும் நான் கண்ணெடுத்து கூட பார்ப்பதில்லை. நான் வேறு யாரையும் தலை வணங்குவது கிடையாது. ஏனால் ஏனென்றால் உன்னில்தான் முழுதுணர் ஞானம் விடைவிடாது இருக்கிறது என்று கூறுகிறார். ஞானம் யதா தொய் விபாதி, விபாதி என்றால் உன்னில் அது ஒன்னு, அதாவது என்ன சொல்றது, அது உன்னில் உன்னுடைய புகழ அதை நிலைநிறுத்துது. யானம் யதா தொய் விபாதி கிருதாவகாசம் நைவம் ததா ஹரிஹராதிஷு நாயகேஷு தேஜஸ் புரன் மனுஷியாதி யதா மகத்துவம் நைவம் துகாச்சி சகலே கிரணா குலேபி. ஓமானம், நல்ல ஒரு ஓமானங்க. என்னது? கண்ணாடி துகள் ஒண்ணு, தேஜஸ் புரன் மனுஷியாதி, அதாவது மணிமுத்துகள், மணிமுத்துகள் ஒரு பக்கம், எவனுக்கு மணிமுத்துனா என்னன்னு தெரியாது, இன்னொரு பக்கம் வந்து கண்ணாடி துகள்கள். எவனுக்கு மணிமுத்து கிடைச்சிருச்சோ அவனுக்கு கண்ணாடி துகளால் என்ன பயன்? கண்ணாடி துகள் சும்மா அது வந்து அப்படியே ஒரு இதுதான் காமிக்கும், ஒரு ஷைனிங்கா இருக்கும், அது எந்த எதுக்கும் வேலைக்கு ஆகாது. அது மேல வெயில் பட்டா அதனுடைய வெளிச்சம் வேற எங்கன்னா போவோம், சும்மா அட்ராக்ட் தான் பண்ணும், மினுமினுக்கும். உண்மையே வந்து ஒண்ணுமே கிடையாது,
கண்ணாடி துகள்கள் ஒண்ணுமே கிடையாது, ஆனா மணிமுத்து தான் எல்லாமே. என்ன சொல்லிட்டா தெரியுங்களா, கேவல ஞானத்தை பெற்ற நீதான் ஜொலி ஜொலிக்கிறாய், நீதான் ஒளிர்விட்டு தெரிகிறாய், நீதான் எல்லா பொருளையும் அறிகிறாய், மற்றவர்கள் எல்லாம் ராகத்தால் தேசத்தால் ஆட்கொள்ளப்பட்ட விருப்பு வெறுப்புகளால் ஆட்கொள்ளப்பட்ட அனைவரும் கண்ணாடி துகள்கள் போன்றவர்கள். அவர்களை நான் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை, அவர்களை நான் மதிப்பதில்லை. உன்னை தான் நான் மதிக்கிறேன், உன்னை தான் வணங்குகிறேன், கேவல ஞானத்தை பெற்ற உன்னை தான் நான் இறைவனாக ஏற்கிறேன். ஆறு, கேவல ஞானத்தை நிலைநாட்டுகிற துதிக்கிறதுக்கு இதை விட ஒரு சான்று பக்தாமரத்துல தேவையில்லைங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த பாடல், இந்த 20வது ஸ்லோகம் ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி துகள்கள் ஒரு பக்கம் சொல்லுவார், இன்னொன்று மணிமுத்து அப்படின்னு. மற்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரான்றத நீங்க மற்றதை புரிஞ்சுக்கலாம். நேரம் ரொம்ப அதிகம் இல்லை, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் முடிக்கவும் விரும்புறேன். அடுத்தது சொன்ன மாதிரி இன்னும் பல தோத்திரங்கள்ல கேவல ஞானத்தை எடுத்து பாடியுள்ளார்கள் சொல்ற மாதிரி. இப்போ நம்மளுடைய புலவர் தோ ஜம்புகுமாரன் ஐயா அவர்கள் கேவல ஞானத்தை பூஜைகளில் பாடியுள்ளார். பூஜையும் தோத்திரம் என்பதை நாம் அங்கும் தினபகவானின் துதிதான் பாடப்பட்டுள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். கேவல கதிரவன் கீற்றுகளாலே இளர்ந்திட அகத்தே ஒளிர்பவரை. கேவல ஞானத்தை துதி பாடியிருக்காருங்களா? தமிழ்ல இருந்து என்னால பல எடுத்துக்காட்டுகளை கொடுக்க முடியல, என்னுடைய அந்த இலக்கிய எனக்கு அறிவு அந்த அளவு இல்லை. இன்னும் தெரிஞ்சவங்க, தமிழ் தெரிஞ்சவங்க நிறைய மற்ற புராணங்கள்ல கொழுந்து கூட எடுத்து கொடுப்பாங்க. இப்படி அங்கேயும் தோத்திரங்கள்ல போட்டிருக்கிறார்கள். விஷாபகார ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம், அதுல அதுல சொல்றேன் பாருங்க. அதுல எங்க படியிருக்காங்க, ஸ்வவ்ருத்தி நிவாச நிமேஷவாதி பிரத்யக்ஷ மாத்மாப்பு பவேபி மூடக கிம்ச அகில கேய அகில கேய. அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் பிடிச்சிடறேன், மொத்தத்தையும் நான் ரொம்ப விளக்க விரும்பல. சமஸ்கிருதம் அகில கேய என்றால் அனைத்து பொருளையும் கேயமாக்குகிறாய், அனைத்து பொருளையும் அறிகிறாய், அப்படிப்பட்ட உன் கேவல ஞானத்தை நான் துதிக்கிறேன் என்று விஷாபஹார ஸ்தோத்திரத்தில் போட்டிருக்கிறார்கள். ஏகி பாவ ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குது. இதெல்லாம் ஸ்தோத்திரங்க, தோத்திர பாடல்கள்ங்க, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ள தோத்திர பாடல்கள். அதுல சொல்றாரு, ஜானாசித்தம் பவே ஜானாசித்தம் பவே பவே யச்ச யாதிருச்ச துக்கம் ஜாத்தம் யஸ்ய ஸ்மரணமபி மே சாஸ்திரம் நிஷ்டி நாஸ்தி. நீ எல்லாத்தையும் ஜானாசினா எல்லாத்தையும் அறிகிற, அதுதான் நான் சுருக்கமா சொல்றேன். சமஸ்கிருத பாடல்கள் ரொம்ப அதிக டீப்ல போல மெயின். அடுத்தது அடுத்தது இதே இதுல ஏகி பாவ ஸ்தோத்திரத்தை சொல்றாரு, தொம் சர்வேஷஹ சக்ரபஹ இதீச்ச தொம் மபேத அஸ்மி பவத்யா யத் கர்த்தவ்யம் ததீஹ விஷயே தேவ ஏவ பிரமாணம். உன்னுடைய கேவல ஞானம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்ற, உன்னுடைய கேவல ஞானம் தான் பிரமாணன்றார், அதுதான் வந்து சாட்சின்றார், அதுதான் எவிடன்ஸ் அப்படின்றார். அடுத்ததாக 25வது நேரம், நான் 25வது இப்ப ஸ்லோகத்துக்கு போறேன். மற்றதெல்லாம் நான் பாடலங்க, நீங்க மட்டும் நீங்க பொருள் புரியுங்க. மீனா அந்த புத்தக நீங்க சொல்ற, நீ சார் கொஞ்சம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது சார், கொஞ்சம் பாருங்க. புத்த சுமேவ விபுதார்த்தித புத்தி போத சார், ரவிச்சந்திர சார் ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது. புத்த சுமேவ விபுதா புத்த சுமேவ விபுதார்த்தித புத்தி போதார். நீதான் புத்தன், ஏனென்றால் நீ அனைத்தையும் அறிகிறாய், உன்னிடம் கேவல ஞானம் இருக்கு. அது சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இங்கேயும் அந்த கேவல ஞானத்தை தான் குறிப்பிட்டு சொல்லுகிறார், புத்த தொமேவ விபுதார்த்தித புத்தி போதார். இங்கேயும் அதுதான் சொல்ற, இங்கேயும் அந்த கேவல நீதான் புத்தன், ஏனென்றால் நீதான் அனைத்துலகத்தையும் அறிகிறாய். அடுத்தது 24வது ஸ்லோகத்துல பாருங்க, நான் எல்லாத்தையும் படிக்கல, டைம் இல்லைன்றதுனால எங்க அந்த கேவல ஞானத்தை குறிப்பிட்டு துதிக்கிறார்ன்றத மட்டும் அந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிடுற.
அமலம் பிரவதந்தி சந்த, உன்னுடைய ஞானமானது அமலமானது அப்பழுக்கற்றது. ஞானத்தை தான் குறிப்பிடுறார், கேவல ஞானத்தை தான் குறிப்பிடுகிறார், கேவல ஞானத்தை தான் ஆச்சாரியமானதுங்கிற குறிப்பிடுகிறார். பக்தாமரத்தில் கேவல ஞானத்தை துதிபாடியுள்ளார்கள், கேவல ஞானத்தின் வர்ணனையும் உள்ளது. அககுணங்களின் பகவானின் அககுணங்களின் தோத்திரம் இது. அருகத் குணானுராகோ பக்தி, அருகனின் குணங்களை பாடுதல் அதன் பெயர்தான் தோத்திரம். இப்படி கேவல ஞானத்தின் மகிமையை பல இடங்களில் மானதுங்கர் பாடியுள்ளார். அதைதான் நான் கூற விரும்புகிறேன். இன்னொன்னு 23வது ஸ்லோகத்திலிருந்து அந்த ஒரு வரியை மட்டும் நான் எடுத்து சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் நான் எடுத்து சொல்ல. ஆதித்ய வர்ண மமலம் தமச புரஸ்தாத், நீதான் இருளை போக்கும் ஆதித்யன், நீதான் இருளை போக்கும் சூரியன் என்று கூறுகிறார். எந்த சூரியன்? இருளை போக்கும் சூரியன் யார்? அஞ்ஞானத்தை போக்கும் சூரியன் யார்? கேவல ஞானம்தான் இங்கு ஆதித்யன். கேவல ஞானம் எனும் ஆதித்யன், கேவல ஞானம் எனும் சூரியன், அதைதான் இங்கு துதிக்கிறார் என்று நாம் இங்கு பொருள் கொள்ள வேண்டும். அதேபோல் பண்டித தௌலத் ராம்ஜி என்று ஒருவருக்கு, அவர் தேவஸ்துதி எழுதியிருக்கிறாரு. அதுல சகல கேய கியாயக தசபி நிஜானந்த ரசலீன் என்று கூறுவார். நீ அனைத்துலக பொருள்களையும் அறிகிறாய், ஆனால் நீ உன்னில் நிலைக்கிறாய், டிஸ்ட்ராக்ட் ஆவறதில்ல. ஏன்னா அங்க விருப்பு விருப்பு கிடையாது, அதனால டிஸ்ட்ராக்ட் ஆவறதில்லை. அறிந்த போதிலும் உன்னில் நீ நிலைக்கிறார், அதனால் நான் உன்னை தொழுகிறேன் என்று கூறுகிறார். அதுவும் தேவஸ்துதி என்றால் தேவஸ்தவனம், தேவஸ்தோத்திரம். அங்கேயும் கேவல ஞானத்தை பக்தாமர ஸ்தோத்திரத்துல எங்கெங்கெல்லாம் கேவல ஞானத்தை துதி பாடி இருக்காங்க, மற்ற ஸ்தோத்திரங்கள்ல துதி பாடல்கள் எங்கெல்லாம் வந்து கேவல ஞானத்தை போற்றியுள்ளார்கள், அதெல்லாம் நான் இங்க சொல்ல விரும்பினா. அதனாலதான் மற்ற ஸ்தோத்திரங்களை பற்றியும் ஒன்று ரெண்டு கருத்துக்களை இங்க எடுத்து கூறினேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். லகு தத்துவ ஸ்போர்ட், ரொம்ப அருமையான ஒரு துதி பாடல்கள் நிறைந்த ஒரு தோத்திர பாடல்கள் நிறைய துதி இருக்கிறது. லகு தத்துவ ஸ்போர்ட் என்று நமோஸ்து துப்பியம் விஸ்வபாசனே என்று கூறுகிறார் அமிர்த சந்திர. விஸ்வபாசனை என்றால் அகில உலகையும் அறியும் உன்னை நமோஸ்துப்யம் என்று கூறுகிறார், நமஸ்கரிக்கிறேன் என்று கூறுகிறார். கேவல ஞானத்தை துதிக்கிறார் இங்கேயும். அடுத்ததாக அங்கே லகுதத்து ஸ்போர்ட்லயே சொல்றாரு, போத அவிஷயோன கிஞ்சன, உன்னால் அறியப்படாத பொருள் எதுவும் இல்லை என்று கூறி கேவல ஞானத்தை துதிக்கிறார், தொழுகிறார். லகுதத்துவ ஸ்போர்ட்டுங்க, இதுவும் ஒரு துதி பாடல்கள் கொண்ட ஒரு நூல் இது. அடுத்ததாக அதே லகுதத்துவ ஸ்போர்ட்ல கிரம அக்கிரம ஆக்ராந்த விசேஷ சமேகம் சகனம் சனாதன சதைவ சன்மாத்திரமிதம் நிரங்குஷம் சமந்தஸ்துவம் ஸ்புடமீஷ பஷ்யசி. ஸ்புடமீஷ பஷ்யசினா தெல்ல தெளிவாக நீ அறிகிறாய் உன் கேவல ஞானத்தால், அதனால் கேவல ஞானத்தை கொண்ட உன்னை நான் அறிகிறேன். அடுத்தது இன்னும் 2 ஸ்லோகத்தை குறிப்பிட்டு அப்புறம் நான் முடிக்கிறேன். மன்யே வரம் ஹரிஹராதயேவ த்ருஷ்டா த்ருஷ்டேஷு யேஷு ஹ்ருதயம் த்வயி தோஷமேதி கிம் வீக்ஷிதேன பவதா புவியேன நான்யா கஸ்சின் மனோஹரதி நாத பவாந்தரேபி. நல்லதா போச்சு, மற்ற விருப்பு வெறுப்புகள் கொண்டவர்களை நான் முதலிலேயே பார்த்து விட்டேன் வணங்கி விட்டேன். அவங்கெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் உன்னை பார்த்துட்டு நல்லதா போச்சு, ஏன்னா அங்க என்னென்ன குறைகள் இருந்ததுன்னு நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்தேன், நீ தான் உண்மையான பகவான்னு புரிஞ்சு போச்சு. நீ கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை விட்டு நான் ஏன் போக போறேன்? ஏன் தெரியுமா சொல்றாரு, இங்க அககுணங்களை சொல்றாரு. இந்த கேவல ஞானத்தை மட்டும் நான் இங்க சொல்லல, கேவல ஞானம் முதலான அக குணங்கள் கடையிலா ஞானம் வீரியம் காட்சி சுகம், அதனால உன்னை அறிந்த பிறகு பற்றற்ற உன் நிலையை அறிந்த பிறகு உன்னை விட்டு நான் எங்கும் வேறு அடைக்கலமாக மாட்டேன், நீதான் சரணம், வேறு யாரும் என சத்தாரி சரணம் பவஜான் அரஹந்தே சரணம் பவஜம், உன்னை தான் நான் அடைக்கலமாக அடைவேன், வேறு யாரையும் அடைய மாட்டேன்,
நல்லதா போச்சு, மற்றவங்க எல்லாம் முதலியே பார்த்துட்டேன், அங்க என்ன ஓட்டம் இருக்குதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இப்படி கூட இப்படிதான் இறை இருக்கணுமா, இறைவன் இருக்கணுமா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. 22வது ஸ்லோகம். ஸ்ரீநாம் சதானி சதசோ ஜனயந்தி புத்ரான் நான்ய சுதம் தோதுபமம் ஜனனி பிரசூதா சர்வாதிதோ தததிபானி சஹஸ்ரரஷ்மி பிராச்சேவ திக்ஜனயதே புரதன்ஷுஜாலம். கிழக்கு திசையினால் மட்டும்தான் சூரியனை உதிக்க வைக்க முடியும், அதே போல் உன் அன்னையால் மட்டும்தான் உன்னை ஈன்றெடுக்க முடியும் என்று கூறுவது. அதாவது இங்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அன்னைய சொல்லிட்டு அன்னைய போற்றுதல் போற்றியிருக்காங்க பகவானுடைய அன்னைய, உன்னை பெற்றெடுக்கிறதுனால, அதாவது சூரியன் உதிக்கிறதுனால்தான் கிழக்கு திசைக்கு மகத்துவங்க, கிழக்கு திசை அவ்வளவு வந்து மதிக்கப்படுகிறது, உன்னை ஈன்றெடுப்பதனால்தான் உன் அன்னை பேர் பெறுகிறார், பெயர் பெறுகிறார், புகழ் அடைகிறார். இங்கு வெளிப்புற தோற்றத்தால் தீர்த்தங்கரின் அல்லது அருகரின் வெளித்தோற்றங்கள் அவருக்கு புகழை சேர்ப்பதில்லை, அவரை நாம் வழிபடுவது அவரின் கேவல ஞானம் முதலான குணங்களால் தான் என்பதை, கேவல ஞானம் முதலான அப்படின்னு ஒன்று ரெண்டு கடைசியில் நான் நீங்க கொண்டு வந்திருக்கேன். இப்படி பக்தாமர சூத்திரத்தில் அருகரின் குணங்களை துதிபாடியுள்ளார்கள். அது அதிலும் சிறப்பாக கேவல ஞானத்தின் துதியை எங்கெங்கெல்லாம் பாடியுள்ளார்கள் என்பதை நான் இங்கு சுருக்கமாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். இத்துடன் பல தோத்திரங்களில் கேவல ஞானத்தை எப்படி துதிபாடியுள்ளார்கள், ஒரு சில தோத்திரங்களை, ஒரு சில பாடல்களை இங்கு நான் எடுத்து கூறியிருக்கிறேன், இன்னும் பல இருக்கலாம். இப்படி அருகனின் குணங்களின் பால் ஈர்ப்பு கொண்டு அவருடைய குணங்களை தொழுதல், அதன் பெயர்தான் பக்தி. அப்படிப்பட்ட பக்தி பாவத்துடன் ஏற்றப்படும் பாடல்கள் தான் தோத்திர பாடல்கள் என்று கூறப்படுகின்றன. அந்த நோக்கில் பார்க்கும் பொழுது பக்தர்களை அமரர்களாக்கும் இந்த காவியம், பக்தர்களை பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட வைக்கும் இந்த காவியம், இந்த தோத்திரம் பக்த அமர தோத்திரம், பக்த அமர, பக்தர்களை அமரர்களாக்கும், பக்தர்களை அமரர் என்றால் இங்கு பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட வச்சு மோட்சத்தை அடைய வைக்கணும்னு அர்த்தம். பக்தர்களை அமரர்களாக்கும் இந்த தோத்திரம், இதனுடைய பொருளை நாம் புரிந்து பகவானுடைய அககுணங்களை, அக சிறப்புகளை, கேவல ஞானம் முதலான குணங்களை எப்படி துதிபாடியுள்ளார் என்று பொருள் புரிந்து நாம் இந்த பக்தாமர பாடல்களை பாடுவோமாக, என்றென்றும் பாடுவோமாக, ஜின பகவானை துதிப்போமாக, பக்தாமரத்தை எல்லாரிடத்தும் பரப்புவோமாக, நாமும் பயன்பெறுவோமாக, இறைவனின் குணங்களை அனுதினம் தொழுவோமாக, நற்காட்சியை பெற்று மோட்சத்தை அடைய முயற்சி செய்வோமாக என்று கூறி இன்றைய வகுப்பை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்.